தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக யூடியூபில் பிரசங்கம் செய்ததாக 6 பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு குறித்து NIA அதிகாரிகள் சென்னை ராயப்பேட்டையில் சோதனை நடத்தியுள்ளனர். சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த டாக்டர் ஹமீத் உசேன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், இவரது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், அகமது அலி உமாரி ஆகிய 6 பேரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கடந்த மே மாதம் கைது செய்தனர். பயங்கரவாத செயல்கள் தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டனர். உலகின் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பிற்கு ஆதரவாக இவர்கள் யூடியூபில் பிரச்சாரங்கள் செய்ததாகவும் கூட்டங்களை நடத்தி ஆட்களை சேர்த்ததாகவும் 6 பேர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான NIA விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 30 தேதி ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தொடர்பாக சென்னை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 12 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையின் முடிவில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் என மேலும் இருவரை கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து செல்போன்கள், லேப்டாப், சிம் கார்டுகள் மற்றும் மெமரி கார்டுகள், இஸ்லாமிய அரசு சித்தாந்தம் அடங்கிய புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் கைது செய்யப்பட்ட டாக்டர் ஹமீத் உசேன் உட்பட 6 பேரின் வசிப்பிடங்களில் NIA அதிகாரிகள் சனிக்கிழமை அன்று திடீர் சோதனை நடத்தினர். தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு இங்கிருந்து ஆட்கள் சேர்க்கப்பட்டது எப்படி, யூடியூப் பிரசங்கத்திற்கு வைத்திருந்த அலுவலக செட்டப்புகள் குறித்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களின் வங்கிக் கணக்கில் இவ்வளவு பண பரிமாற்றம் நடந்துள்ளது, யாருக்கெல்லாம் பணம் கைமாறியுள்ளது என்ற விவரங்களை திரட்டும் பணியில் NIA அதிகாரிகள் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட சர்வதேச அமைப்புக்கு சென்னையிலிருந்து உதவிகள் செய்யப்பட்டிருப்பது குறித்து தமிழக உளவுப் பிரிவு போலீசார் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளனர்.